ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இதுவரைக்கும் என் பேபிக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்ஸோட ஃபேவரட்டான ப்ராண்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப்பர்ஸ். டைப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என் பேபிக்கு வந்து இப்போ வரைக்கும் நான் பாம்பர்ஸ்லேருந்து ப்ரீமியம் கேர் பேண்ட்ஸ் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சபிள், பேபியோட ஹிப்பில் வந்து எந்த ஒரு இம்ப்ரெஷனும் இருக்காது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக ட்ரையாக வச்சுக்கும். அதில் ஒரு யூரின் இண்டிகேட்டர் இருக்குது. இது வந்து லைக் யூரின் எங்கே டச் ஆனாலும் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது பேஸ் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா லைக் இது வரைக்கும் என் பேபிக்கு வந்து எந்த ரேஷஸும் வந்ததில்லை. அண்ட் இது லீக்கும் ஆனதில்லை இது வரைக்கும். இதில் பேக்கில் ஒரு டேப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை ரோல் பண்ணி இந்த டேப் வந்து ஸ்டிக் பண்ணி இங்கே த்ரோ பண்ணிடலாம். இது ரொம்ப எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது நான் ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கும். அண்ட் என் பேபிக்கு வந்து நான் க்ளோத் டைப்பர்ஸ் இது வரைக்கும் அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை. பிகாஸ் நாங்கள் சவுதி டு இந்தியா ஆஃபன் ட்ராவல் பண்ணிட்டுருக்கனால எனக்கு எப்போவுமே இந்த டிஸ்போசபிள் டைப்பர்ஸ் தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைப்பர்ஸ். அண்ட் இது வரைக்கும் நான் இது ஒரே ஒரு ப்ராண்ட்லேருந்து இந்த சேம் டைப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், லைக் வேறு வேறு சைஸஸ். ஸோ அவ்வளோதான் டைப்பர்ஸ். அண்ட் ரீசெண்டாக என் பேபிக்கு பாடி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லபடியாக போவேன்னு நினைக்கிறேன். நீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேபி வைப்ஸ். பேபி வைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேபிக்கு அகெயின் பாம்பர்ஸ்லேருந்து ஆக்வா பியூர் இந்த வெட் வைப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 99% வாட்டர் வித் ஆர்கானிக் காட்டன், 0% பர்ஃப்யூம் அண்ட் ஆல்கஹால். ஸோ இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லைனா இன்னொன்று வாட்டர் வைப்ஸ், இன்னொரு ப்ராண்ட் இருக்குது வாட்டர் வைப்ஸ். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. மற்றது கம்பேர் பண்ணும்போது இதில் லைக் கெமிக்கல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஸ்பெஷலி ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். பட் என்ன இருந்தாலும் வார்ம் வாட்டரில் காட்டனை டிப் பண்ணி வைப் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. பட் இன் கேஸ் நீங்கள் வெளியே போகும்போது உங்களால் அந்த மாதிரி பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்டர் வைப்ஸ் இல்லைனா இந்த மாதிரி பாம்பர்ஸ்லேருந்து ஆக்வா பியூர் மாதிரி வெட் வைப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் என்னோடய செகண்ட் ஃபேவரட். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி வாஷ். என்னோடய பேபி பிறந்ததுலேருந்து ஒரு அப் டு 4 மந்த்ஸ் வரைக்கும் நான் வந்து செபமெத் தான் யூஸ் பண்ணேன். பட் அது பேபிக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஸோ நான் ஃபைனலி இது வாங்கி நான் ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவினோ பேபி மாய்ஸ்சரைசிங் பாடி வாஷ். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்லி சென்டட் ஓட் ஃபார்முலாவில் பண்ணது, ஹைப்போலஜிக் அண்ட் டியோ ஃப்ரீ, கண் எரிச்சல் சுத்தமாக இருக்காது. இது ஒரு ஜென்டில் கிளென்சர், ஃப்ரம் ஹெட் டு டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியாவில் ஃபஸ்ட் ட்ரை வெப்சைட்டில் ஆன்லைனில் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேபி ஆயில். என்னோடய பேபிக்கு வந்து ஹம்தர்த்லேருந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணேன் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணுறதுக்கு. அதோட அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோவை நான் இங்கே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ கரண்ட்லி அந்த ஆயில் வந்து ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்னால் இப்போ உங்களுக்கு காமிக்க முடியல. பட் அந்த ப்ராடக்டோட லிங்கை கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கின் கேர். ஸ்கின் கேரில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அவினோ பேபி மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது தான் என்னோடய பேபிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். அகெயின் என் பிறந்ததுலேருந்து என் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 4 மந்த்ஸ் வரைக்கும் நான் செபமே தான் யூஸ் பண்ணேன். அகெயின் அது பேபிக்கு செட் ஆகலை. என் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின், ஸ்கின் எக்ஸிமாலாம் வந்துருச்சு. ஸோ நான் டாக்டர்கிட்டலாம் போயிருந்தேன். அப்போ டாக்டர் வந்து எனக்கு செட் ஆஃபில் அந்த மாதிரி நிறைய லோஷன்ஸ்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் எதுவுமே என் பேபிக்கு செட் ஆகலை. ஸோ நான் ஃபைனலி நான் அவினோ பேபி மாய்ஸ்சரைசிங் லோஷன் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். இமீடியட்டாக என் பேபிக்கு சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஸோ அப்போதுலேருந்து நான் இப்போ வரைக்கும் நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 24 ஹவர்ஸ் வரைக்கும் பேபியோட ஸ்கின்னை சாஃப்டாக ஸ்மூதன் சப்புலாக வச்சுக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும். பட் இட்ஸ் நான் கிரீஸி. நீங்கள் இது தாராளமாக ஃபேஸ்க்கோ யூஸ் பண்ணலாம். நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பேபிக்கு ஏதாவது ரேஷஸ் மாதிரி ஃபேஸ்லேயோ இல்லை பாடிலேயோ ரெட் கலர் பேச்சஸ் மாதிரி ஏதாவது வந்தால் கூட நீங்கள் இந்த க்ரீமை தாராளமாக அப்ளை பண்ணலாம். இமீடியட்டாக அது வந்து ரிலீவ் ஆயிடுது. ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர். நான் வந்து பாடி வாஷ் மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அவினோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய கரண்ட் ஃபேவரெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாப்பி க்ரீம். அகெயின் இது வந்து நான் அவினோ பேபி பேரியர் க்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேபிக்கு டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் போட்டு விடுவேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன். 6 மந்த்ஸ்க்கு மேலே உங்கள் பேபியை நீங்கள் வெளியே தூக்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே தூக்கிட்டு போகாதீங்க. பிகாஸ் உங்கள் பேபியோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சென்சிட்டிவ். ஸோ வெளியே தூக்கிட்டு போகும்போது சன் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஒரு சன்ஸ்க்ரீன், நல்ல சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போங்க. நீங்கள் சன்ஸ்க்ரீன் வாங்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேபிஸ்க்கு ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் பேபிக்கு அதை ஒத்துக்காமல் அலர்ஜி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் என் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பனானா போட் பேபி இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா SPF 50+. இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஹைப்போலஜிக், நோ ஆடட் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் வெரி வாட்டர் ப்ரூஃப்.
ஸோ இன்கேஸ் என் பேபியை நான் பீச்சுக்கெலாம் கூப்பிட்டு போனேன்னா கண்டிப்பாக அந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு தான் கூட்டிகிட்டு போவேன். பர்சில் லிக்விட் டிட்டர்ஜென்ட் இதுதான் என் பேபியோட க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆஃப்டர் வாஷ் க்ளாத்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பேபியோட ஸ்கின்ல வந்து எந்த ஒரு அலர்ஜிஸும் வராது. ஸோ அதனால இதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஹோப் யூ லைக் மை வீடியோ. உங்களுக்கு யாருக்காவது ஸ்கின் கேர், மேக்கப் அண்ட் ஹேர் கேரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஃபர்தராக அது ரிலேட்டடாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க, அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.